நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், வியாழக்கிழமை, நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 14-22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இறை மதிப்பீட்டை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இன்றைய நாளிலே எசாயாவின் சுருளேடு அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவருடைய அருள் தருகின்ற ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று எசாயாவினுடைய வார்த்தைகளை இறைமகன் இயேசு இங்கு முழுவதுமாக நிறைவேற்றி காட்டுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்களுடைய மதிப்பீடுதான் என்ன? என்னுடைய மதிப்பீடுதான் என்ன? ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் என்றால், அதனுடைய உற்பத்தி மற்றும் காலாவதியாயிருக்கின்ற அந்த நாட்களை குறிப்பிடுவார்கள். இது அந்த பொருளினுடைய மதிப்பீட்டை குறித்து காட்டுகின்றது. ஒரு பொருளானது ஒரு வாரத்திற்குள்ளாக பயன்படுத்தப்பட வேண்டும், ஒரு பொருளானது 10 நாட்களுக்குள்ளாக பயன்படுத்தப்பட வேண்டும், ஒரு பொருளானது 3 மாதத்திற்குள்ளாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மதிப்பீடு செய்திருப்பார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வும் மதிப்பீடு செய்யப்படுகின்றது. எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுகின்றது? நம்முடைய செயல்பாடுகளின் காரணமாக அது மதிப்பீடு செய்யப்படுகின்றது. இவர் நன்றாக இந்த உலகிலே வாழ்ந்து காட்டினார். ஐயா, அவனா? அவன் சரியாக இல்லை. ஐயோ, அவனுடைய வாழ்வே மிகவும் கொடுமையான வாழ்வாகத்தான் இருந்தது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சில வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகளை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுதான் என்ன? இதோ இந்த நாளிலே பார்த்தோம் என்றால், அவர் ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு தொழுகை கூடத்திற்கு சென்று எசாயாவினுடைய சுருளீடு அவருக்கு கொடுக்கப்பட்டு வாசிக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார். ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதன் மூலமாக தன்னுடைய பணியினுடைய ஒவ்வொரு திட்டத்தினை இயேசு அறிவிக்கின்றார். இயேசுவினுடைய வாழ்விலும் பணியிலும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆவியினுடைய வல்லமை சிறப்பாக வெளிப்படுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே
நாம் ஒவ்வொருவரும் ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக ஆவியினுடைய தூண்டுதலோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நாமும் இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றோம் என்பது உண்மை. ஆகவே இறையீசில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆவியின் மக்களாக செயல்பட்டு வல்லமையின் மக்களாக செயல்பட வேண்டுமென்றால் இதோ இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நாம் நமதாக்குவோம். அவ்வாறு நாம் நமதாக்குகின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து இந்த உலகிலே செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் மதிப்பு நிறைந்தவர்களாக மாற்றப்படுகின்றோம். ஆகவே இயேசுவினுடைய அந்த வல்லமையுள்ள தூய திரு ரத்தத்தின் மூலமாக நாம் கழுவ பெற்று மதிப்புள்ள மக்களாக உருமாற்றம் பெற்று இந்த உலகிலே பணியினை தொடர்வோம். வாரே அன்பு இயேசுவே, நீர் விட்டு சென்ற அமைதியும் சமாதானமும் இதோ இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்திலே இடம்பெறுவதாக, எங்களுடைய குடும்பத்திலே குடிகொள்வதாக, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உமது மகிமையை பிறருக்கு பறைசாற்றுகின்ற வண்ணம் அமைவதாக. இயேசுவே, உம்முடைய ஆவியால் நாங்கள் தூண்டப்பெற்று என்றும் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய செயல்களை செய்திடவும், நன்மையான செயல்களை செய்திடவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன்.